Vanakkam, welcome to my channel. I am Aarthi. Iniki reading my subscribers ghost story episode 17 da paakporo. Idhu vandu or long story, ore or story mattum paakporo. Idhu vandu apdi pakkam pakkam pakkama anipirukanga. So enna kadha abindratha nam iniki paakporo. Ungalku indha mari ghost experience irukna kandippa enoda Instagram la share pannunga, illana unga family la, unga veetla, unga area la edhaadhu or peak kadha therinjana neenga share pannalam. Adhu mattum illama ungalku indha mari videos la mudikkuna kandippa enoda channel subscribe pannirunga, indha video like pannirunga and enoda Instagram la marakkam follow pannirunga. So without further delay, let's get into the video. So Aishwarya அப்படின்றவங்க வந்து ஒரு பெரிய கதை அனுப்பியிருக்காங்க. பெரிய கதை இன் சென்ஸ் பெரிய 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 அவ்வளோ பெரிய கதை. நான் இவங்க ஸ்டோரியவே வந்து தனியாக ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து ஒரு ஃபோல்டரில் எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் வந்து நம்ம இன்னைக்கு ரீட் பண்ண போகிறோம். எப்பயுமே நம்ம பண்ணுற அந்த கோஸ்ட் ஸ்டோரி ஒரு 20 minutes அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதை விட லென்த் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் இவங்களோட ஸ்டோரியவே வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஆர்த்தி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப டைம் இல்லை, ஏன்னா இப்போவே டைம் 12:00 ஆகிடுச்சு. டைப் பண்ணவே லைட்டாக பயமாக தான் இருக்குது. சீக்கிரமாக சொல்லிடுறேன். ஒரு 2 weeks முன்னாடி சாட்டர்டே நைட் 7:00 இருக்கும், நான் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். வெளியில் ஏதோ சத்தமாக அழுகிற சவுண்ட்ஸ் கேட்குதுன்னு அம்மா சொன்னாங்க. ஏதாச்சும் சண்டையாக இருக்கும், அம்மா நீங்கள் போகாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் தெரிஞ்சுது, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 50 meters தூரத்தில் ஒரு ஆக்சிடென்ட்னு, அதில் ஒரு அண்ணா ஸ்பாட் அவுட், இன்னொரு அண்ணாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்கன்ட்டு அம்மா வந்து சொன்னாங்க. சரின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் யாருன்னு தெரியாதுல்ல, ஸோ கொஞ்சம் ஈஸியாக விட்டுட்டேன். அப்புறம் சண்டே காலையில் தான் எல்லாரும் அதை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இறந்து போன அண்ணனுக்கு 3 months தான் ஆகுதான் கல்யாணம் ஆகி. அந்த அண்ணனுக்கு ஏஜும் ரொம்ப கம்மி தான். வேலை விட்டு போகும்போது தான் ஆக்சிடென்ட். சாப்பாடு காசு இதெல்லாமே அந்த இடத்துல கிடச்சதான். சண்டே ஆஃப்டர்நூன் 1:00 இருக்கும், திரும்பவும் அதே மாதிரி அழுகிற சவுண்ட் கேட்டுச்சு. அம்மா சொன்னாங்க அந்த பையனோட பாடியை வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க போலன்னு. சரி பார்க்கலாம்னு நானும் வீட்டுக்கு மேலே மாடியிலிருந்து பார்த்தேன். அப்போ அவங்க ஆம்புலன்ஸை நிறுத்தி அந்த அண்ணனோட பாடியிலிருந்து மாலையை கலட்டி ஆக்சிடென்ட் ஆன பிளேஸில் போட்டுட்டு அழுதுட்டு போனாங்க. அப்போ நான் அந்த அண்ணாவோட பாடியை பார்த்தேன். எனக்கு அவங்கள அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே தெரியாது. ஏன்னு தெரியல, அந்த பாடியை பார்த்ததுலேருந்து ரொம்ப கஷ்டமாக ஏதோ என் கூட பிறந்தவன் இறந்து போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்போ தான் அந்த அண்ணாவோட ஃபேஸை நான் பார்க்குறேன். சரின்னு கீழே வந்துட்டேன். அப்போல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலை, பட் கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா கல்யாணம் ஆகி 3 months தான் ஆகுதான். ஸோ அந்த பொண்ணு நிலமையை அவங்க அம்மா அக்கா எல்லாரும் பாவோம்னு நினச்சிட்டே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே எனக்கு காலேஜ் பஸ்க்கு, நான் அந்த ஆக்சிடென்ட் பிளேஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் வெயிட் பண்ணணும். நான் போய் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ தான் நான் அந்த பிளேஸை பார்க்குறேன். ஆக்சிடென்ட் ஆகி 2 days ஆச்சு, ஆனாலும் அந்த ரத்தம் காயவே இல்லை. அப்படியே ஏதோ 5 minutes முன்னாடி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அவ்வளோ வெட்டாக இருக்குது, என்னால் நம்பவே முடியல. நிறைய பிளட் கடந்துச்சு. எனக்கு அதை பார்த்துட்டு ஏதோ என் அண்ணனே இறந்து போன மாதிரி நினச்சி ஓவர் எமோஷ்னல் ஆகி அங்கே தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணீங்க? ஏதோ அந்த அண்ணன் அங்கே நிற்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு என் அண்ணன் இப்படி பண்ண, லாஸ்ட் வீக் மண்டே இந்நேரம் நீ அவசரம் அவசரமாக வேலைக்கு கிளம்பி போயிருப்ப, இப்போ உன் ரத்தம் இப்படி ரோட்டில் கிடைக்கே ஒழுங்காக டிரைவ் பண்ணி வீட்டுக்கு போயிருந்துருக்கலாமே, உன்னை நம்பி வந்த பொண்ணை இப்படி பாதியில் விட்டுட்டு போயிட்டே அண்ணன்னு கண்ணில் தண்ணி ஊத்த ஊத்த அழுதுகிட்டே நின்று தனியாக பேசிகிட்டு இருக்கேன். ஏதோ நேரில் பேசுகிற மாதிரி, ஏதோ நேரில் பேசுகிற மாதிரி இவ்வளோக்கும். அப்போது டைம் மண்டே மார்னிங் 10:30 எனக்கு தெரியுது அங்கே யாரும் இல்லைன்னு. இருந்தாலும் இருக்கிற மாதிரி நானே பேசிட்டு அழுதுட்டு இருந்தேன். என்னை சுற்றி நிறைய பேர் பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அங்கே கான்ஷியஸாலாம் இருந்துச்சு, இப்போ இதோட விட்டுட்டேன்னா பஸ் வந்துருச்சு, நானும் காலேஜ் போயிட்டேன், அவ்வளோதான். அன்றைக்கி நைட் ரொம்ப டயர்டாக உடம்பெல்லாம் வலிக்குதேன்னு தூங்கிட்டேன். வலிக்க ஆரம்பிச்சிருச்சுல. என்னோட கனவுல ஒரு பொண்ணு வந்து, பாப்பா கதவை தோற, நான் வரேன், இல்லைன்னா நீ வெளியில் எங்க கூட வந்துருன்னு சொல்லுது. எனக்கு அந்த பொண்ணு பார்த்து சரியான பயம். நான் என் வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல வேலைக்கு நம்ம உள்ளே வந்துட்டோம், இனிமேல் ப்ராப்ளம் இல்லைன்னு திரும்புகிறேன். என் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பைத்தியக்காரன் ட்ரெஸ்லாம் கிழிச்சு தொங்குது, முடியெல்லாம் பிரிஞ்சு போய் பார்க்கவே பயமாக, கண்ணெல்லாம் ஒயிட் கலரில், பல்லெல்லாம் கரையாக இருக்குது. எனக்கு இப்போ நினச்சாலும் பயமாக இருக்குது. அப்படி ஒருத்தன் வந்து அப்படியே என் கழுத்தில் கையை வச்சு நெரிக்கிறவன், இந்த செகண்ட் எனக்கு இது கனவு இல்லைன்னு லைட்டாக டவுட் வருது. அப்போ அவன் என்கிட்ட என்னோட 500 rupees எங்கடின்னு கேட்குறான். நான் இல்லைங்க, என்னை விடுங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே என் கன்னத்தில் ஒரு அற விடுறான்.
இப்போதான் எனக்கு இது சத்தியமா கனவு இல்லைன்னு தெரியுது. அவன் அடிச்ச அடி அந்த மாதிரி விடாம கன்னத்துல அடிச்சுட்டே சொல்றான், இப்பதானடி நீ என் கிட்ட மாட்டிருக்க, இரு இனிமே உன்னை பாத்துக்கிறேன்னு. ஐயோ எனக்கு அப்படி ஒரு பயம், நான் அவனை ஃபோர்ஸா தள்ளி விட்டுட்டு கீழே இறங்கி ஓடி வரேன். கீழே யாருன்னே தெரியாத ஒரு வயசான அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் சொல்றேன், இப்படி ஒருத்தன் எங்க வீட்டுல இருக்காம்மா வந்து பாருங்கன்னு. அதுக்கு அவங்க, நான் என்ன பண்றது, அவன் பாட்டுக்கா நின்றுட்டு இருந்தவனை நீ தான் கூப்பிட்ட, இப்போ வந்துட்டான், எனக்கு தெரியாது, நான் பாட்டுக்கு வெளியவே இருந்துக்கிறேன், என் கிட்ட சொல்லாதன்னு சொல்றாங்க. எனக்கு அழுகையே வந்துருச்சு. அவனும் மேல இருந்து என்னை திட்டே ஓடி வரான் கீழே. அப்போதான் ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு என்னை கூப்பிட்டுச்சுன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு வெளியில போய் ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வரான். அவ வந்து என்கிட்ட சொல்றான், நீ பயப்படாத பாப்பா, அவனை இவர் பார்த்துப்பாரு, அவன் இவருக்கு மட்டும்தான் அடங்குவான், நீ என் பக்கத்துல வந்து நில்லுன்னு கூப்பிடுது. அப்போதான் நான் அவங்க கூட்டிட்டு வந்தவங்களை பாக்குறேன். அவர் பார்க்க ரொம்ப ஷார்ட்டா, கையில விளக்கு மாதிரி வச்சுட்டு என்னை பார்த்து சிரிச்சுட்டே சொல்றாரு, என்னதான் நாயா இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கணும், உள்ள கூப்பிட்டா நீயும் அதோட போகிற நிலைமை வந்துரும்னு ஏதோ சர்க்காஸ்டிக்கா சொல்றாரு. அதுக்குள்ள அவன் மேல இருந்து கீழே வந்து என் கையை பிடிக்க வரும். அதுக்குள்ள அவர் கையில இருந்த விளக்க மாறால அவனை தலையிலேயே அடிச்சு உட்கார வச்சாரு. அவன் அப்படியே சுருண்டு போய் உட்காந்துட்டான். உட்காந்துட்டு ரொம்ப சவுண்டா உருமுறான், கேட்கவே பயமா இருந்துச்சு. ஏ பயங்கரமா இருக்கு. அப்புறம் ஒரு 3 days வீட்டுல நிறைய ஆக்டிவிட்டிஸ், அதுக்கப்புறம் தான் நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணி சரியாச்சு. பட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், என் வீட்டுக்கு வந்தது அந்த அண்ணா இல்லையா, அவங்க பாடியில இருந்து மாலையை கலட்டி போட்டாங்கல்ல, ஸோ வழியில போன ஏதோ ஒன்று நின்றுக்குறிச்சான், அதை போய் நான் லூசு மாதிரி பேசி கூப்பிட்டுருக்கேன், அதான் அது என் கூட ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஓகே ஆர்த்தி, கொஞ்சம் பெரிய ஸ்டோரியாக போயிடுச்சு, டீட்டெயிலாக சொல்கிறேன்னு, சாரி ஃபார் தட் ஸ்வீட்டாக, லிட்டில் ஹார்ட் ஃபார் ஆர்த்தி. தேங்க் யூ ஸோ மச், நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க, அதனால தான் அது உள்ளே வந்துருச்சு. ஆனால் கடைசியில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குல்ல, கடைசியில் ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக அந்த அண்ணனே இல்லை, ஏதோ ஒன்று பிச்சைக்காரன் அப்படின்னும் போதே எனக்கு டவுட்டாக வந்துச்சு. ஆக்சிடென்ட் ஆனால் பிச்சைக்காரன் மாதிரி ஏன் அப்படி இருக்கணும், மேபி ஆக்சிடென்ட் ஆனனால அந்த ட்ரெஸ்லாம் கிழிஞ்சி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். எப்பா மேபி ஏதோ ஒரு பைத்தியக்காரன், அந்த சைக்கோலாம் இருப்பாங்களா அந்த மாதிரி ஏதோ ஆள் போல். பட் ஆனால் அவங்கள கூப்பிட்ட பொண்ணு யாரு? அப்போ ஆக்சுவலி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் கூப்பிட்டது ஒன்று தான், ஆனால் உங்களை சுற்றி எத்தனை இருந்திருக்குன்ட்டு. ஒரு வயசான அம்மா இருக்காங்க, ஒரு பொண்ணு கூப்பிடுச்சு, இன்னொருத்தர் வேற நடுவில் வந்தார். ஸோ 3 உங்களுக்கு தெரியாமலே உங்களோட வீட்டை சுற்றி இருந்திருக்காங்க. அதனால தான் மேபி அவரும் சொல்லியிருப்பார், என்னதான் நாயாக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே தான் அப்படின்ட்டுல. ஸோ அதனால் அது மேபி சைக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சனாக இருக்கலாம். வேறு லெவலாக இருந்துச்சு ரீட் பண்ணும்போதே. சீரியஸ்லி எனக்கு வந்து நடுவில் நான் வந்து பிரேக் எடுத்துக்கிட்டேன், ஒரு மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸாக பயமாக போச்சு. நீங்கள் வந்து சொன்னீங்களே ஓகே இது கனவில்லை அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது அப்போ தான் அப்படின்ட்டு. எனக்கும் அந்த மாதிரி முந்தைய ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கனவு நான் இப்போ வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் 1 கூட. ஏன்னா அந்த கனவுலேயுமே வந்து நம்மளை பிடிக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஃபீல் பண்ணுற எமோஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எதை பார்த்தாலும் பயமாக இருக்கே. நிஜமாலே நம்மளுக்கு கனவு இல்லை ரியாலிட்டியாக நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஸோ எனக்கு புரியுது. பட் ஆனால் இது கனவு தான் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா இது நேரில் வந்து கனவை தான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வேற லெவலாக இருந்துச்சு. இப்போது 2 முன்னாடி நான் செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் போட்டேன், அப்போ ஸ்டூடியோவிலேருந்து வரதுக்கு ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, ஏன்னா எனக்கு அங்கேருந்து ஆட்டோ கிடைக்கவே இல்லை. அவ்வளோ லேட்டாக நாங்கள் பைக்கில் வரோம், டேடி அம்மா ஹேம் வராங்க, நானும் என் தம்பியும் பைக்கில் வரோம். MTC பஸ் வந்து தண்டையர்பேட் கிட்ட வந்து அப்படியே நிற்கிது. ஏன் பஸ் அப்படியே நிற்கிது போவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கும்பலாக இருக்குது, சத்தமாக வருது. அப்படியே பார்த்தா ஒரு ஓரமாக ஒரு கும்பலாக சுற்றி நிற்கிறாங்க, அப்படி கீழே குனிஞ்சு. என்ன டிரைவர் எதுவும் கீழே இறங்கி ரெஸ்ட் எடுக்கிறாரா அப்படின்ட்டு நான் இப்படி பார்க்குறேன். கீழே ஒருத்தர் வந்து இப்படி படுத்து கிடக்காரு, ஃபுல்லாக ரத்தம், அவ்வளோ ரத்தம், தலையில் வந்து யாரோ இப்படி பிடிச்சிருக்காங்க. தலையில் இந்த படத்துலலாம் ஹீரோ அடிப்பாங்க, அப்போ வந்து அப்படியே ரவுடிங் இப்படி
ரத்தம் கொட்டும் எப்படியே பிடிச்சிக்கும் அந்த மாதிரி லிட்ரலாக உட்காந்துருக்காரு. அவருக்கு வந்து வலிக்குதுன்னு அழுவில் ஒரு மாதிரி, அவர் குடிச்சிருந்தாரா அதனால பஸ்ஸில் வந்து விழுந்துட்டாரா அப்படின்றது தெரியல. பஸ்ஸில் தான் இடிச்சிருக்காரு, அதனால தான் பஸ்ஸை நின்றுருக்கு. பஸ்ஸில் இருக்கிறவங்கலாம் இறங்கி பிடிச்சி ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க போலீஸ் கால் பண்ணுறாங்க. அந்த இது பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. வந்துட்டு எனக்கு சாப்பாடே இறங்கலை, எனக்கு அந்த ரத்தம் அதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிடுவேன். நான் ஒரு மாதிரி டெரிஃபிக்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அது. கரெக்டாக நானும் வந்து ஆக்சிடென்ட் ரிலேட்டடான ஸ்டோரியே ரீட் பண்ணுறேன். நான் ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள், லாங் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்றதே சொல்லுங்கள். இவங்க சூப்பராக ஸ்டோரி எழுதியிருந்தாங்க. ஐஸ்வர்யா தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ பெரிய ஸ்டோரி பொறுமையாக இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு 3-4 வருஷத்துக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதோட நம்மளும் வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.